அவர்கள் அவருக்குள் மரித்தவர்கள், பரிசுத்தத்துலதான் அவங்க மரித்திருக்காங்க. அதனால அவங்க வந்து அழிந்து போனவர்களுக்கு சமமானவர்கள் கிடையாது. அதனால இன்னொரு செட்டு கொடுக்கல அவர். ஆனால் ஆடு மாடுகள் வயல்வெளிகள்லாம் அவைகள் அழிந்து போனவைகள், அவைகள் வந்து தேவனுடைய சமூகத்துல போய் இழைப்பார்கள் இல்ல. அதனால அவைகளை இரண்டாய் அவர் கொடுக்கிறார். பெரிஷபிள், நான் பெரிஷபிள்னு சொல்லுவாங்க கமாலிட்டியில. பெரிஷபிள் என்பது இல்லாமல் போகும், அழிந்து போகும், அது பெரிஷபிள். நான் பெரிஷபிள்ன்றது வேற ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். தேவனுடைய சமூகத்திலே அந்த பிள்ளைங்க இளைப்பாறி கொண்டு இருக்கிறதுனால தேவன் அவனுக்கு ஒரு செண்டு பிள்ளைங்களை தான் தந்தார், ரெண்டு செண்டு கொடுக்கல. ஆனா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் இரண்டு செட்டா கொடுக்கிறாங்க. யோபுவை ஜோமன்னு சொல்றாரு. எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்க, இதை விட பயங்கரமான விஷயம் எதுவுமே கிடையாது இல்லையா. மானம் இருந்தா அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம நண்பர்கள் உபயோகப்படுத்துறத நம்ம பார்த்திருக்கோம். உனக்கு மானம் இருந்தா இப்படி பண்ணுவியா அப்படின்னு எந்த மனிதர்களுக்கு அவர் ஜெபிக்க சொல்லுகிறார். அவனை வேதனைப்படுத்தி அவனுடைய பிள்ளைகளை வந்து சபித்து, அவன் ஒண்ணுமே இல்லை, கெட்டவன், ஹிப்போக்ரட்டு, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைத்தவர்களுக்காய் ஜெபிக்க சொல்லுகிறார். அதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுவாபம். அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரணும்னு அவர் பார்க்கிறார். யோபின் சிறையிருப்பை தேவன் மாற்றினார் என்று போட்டிருக்கு. அப்போ விடுதலை கொடுப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, வேதனைப்படுத்துபவர்கள் மனிதர்கள். இந்த ஆட்டிடியூட வந்து தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு மனிதனுக்கு விரோதமாய் நான் என்ன பேசுறேன், இன்னொரு மனிதனுக்கு விரோதமாய் என்னுடைய நடக்கை இருக்கிறது, அவனை ஆதரிப்பதாய் இருக்கிறதா, அவனை கெடுக்கிறதாய் இருக்கிறதா, என் விரோதிகளை நான் எப்படி நடத்துகிறேன், என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற என்னுடைய நண்பர்களை நான் எப்படி நடத்துகிறேன், என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற என்னுடைய மனைவியை நான் எப்படி நடத்துகிறேன், எல்லாம் அவருடைய பார்வையில் இருக்கிறது. அவரிடத்தில் நச்சாட்சி நமக்கு வரணும்னா எல்லாம் கரெக்டா இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும். அவர் தன்னை மாதிரி தான் இருக்கணும்னு சொல்றாரு, வேற மாதிரி இரு அப்படின்லாம் சொல்லல. அவர் வாழ்ந்து காட்டினா நமக்கு நாம் அவரை மாதிரி இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்களுடைய இதயத்தின் தியானம், எங்களுடைய சிந்தை, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன பேசி கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் சுவாமி. கர்த்தர் நீர் எங்களோடு பேசும், வசனங்கள் எங்களோடு பேசட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் யோபுவின் புத்தகத்திலே தேவனுடைய அந்த பேச்சுக்கள், காட் ஸ்டாக் என்று சொல்வார்கள், அந்த காட் ஸ்டாக் கடவுளை குறித்தும் அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய சிந்தைகள், இதையெல்லாம் வந்து நண்பர்கள் அவங்க ஒருத்தரோடவர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு சாதாரண பேச்சு கிடையாது. இந்த பேச்சு எப்படி என்றால் மிகவும் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்ட ஒரு மனிதன், அவன் வேதனையில் இருக்கும்போது அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள். ஆனால் ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அவர்கள் வேதனைக்கு அவனை கொண்டு செல்பவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அதுதான் வந்து நாம பார்க்கிற இந்த காரியம். நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர், அவங்க வந்து கேன்சர்ல வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். மிகவும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தார்கள் அவங்க. அப்போ நானும் என் மனைவியும் சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்கள் வந்து ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் அவர்கள் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஜெபிக்கிற கூட்டம் ஒன்று அவங்க வந்து ஒரு டெலிபோன் ப்ரேயர் வந்து அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க எல்லா நண்பர்களும் சேர்ந்து. அதுல திடீரென்று ஒரு பாஸ்டர் ஒருவர் இந்த குரூப்புக்குள்ள, அதாவது இன்றைக்கா நாளைக்கா என்று சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது.
அப்போ ஒரு பயங்கரமாய் அதட்டுதல் உள்ள, அதாவது நீங்க வந்து உங்களுடைய பாவங்கள் தான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருது, இதுல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த ஒரு பாஸ்டர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. நான் அந்த அவருடைய நம்பரை பார்த்துட்டு, ஏன்னா அது கலெக்டிவா வந்தது, அப்போ அந்த என்னுடைய நண்பர் அவங்க இந்த கேன்சர்ல கஷ்டப்படுறாங்க, அவங்களும் இதை பார்த்துட்டு பயந்து போய் தேவன் வந்து நம்முடைய பாவத்துக்கு தான் தண்டனையா இதையெல்லாம் அனுமதித்தார் போல இருக்குன்னு இவங்க சொல்றாங்களோ என்னமோன்னு அவங்க நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு அவருடைய நண்பர் அந்த போன் நம்பர்ல அவருக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க, இப்போ நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய நோக்கம் வந்து கேன்சர்ல, அதாவது இறுதி கட்ட கேன்சர்ல கஷ்டப்படுகிற ஒருவருக்கு தேவன் அவர் கொடுக்கும் அந்த ஆறுதலையும் தேறுதலையும் அற்புதத்தையும் மிரக்கல்ஸையும் சொல்லி அவர்களை தேறுதல் படுத்த வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்துல வந்து நாம் பாவத்தை குறித்தும் அதெல்லாம் வந்து அதிகமாய் பேசணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இப்போ அவங்களுடைய சிந்தை அதுல இல்லை. இப்போ அவங்களுடைய சிந்தை வந்து மரணத்திற்கு இன்னும் 2 வாரங்கள் இருக்கிறதே என்று சொல்லி டாக்டர்கள் வந்து சொல்லிட்டாங்க, மருத்துவர்கள் அவர்களிடத்துல சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை போகும் ஒரு மனிதர்களை பார்த்து நம்ம இந்த நேரத்துல அவங்க வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி உங்களுடைய பாவங்கள் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களை கொண்டு வந்திருக்குது அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து அவருக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சேன். அவர் என்னுடைய டெக்ஸ்டுக்கு பதில் போடாமல் இல்லை, அதுக்கப்புறம் டெக்ஸ்டுக்கு அவர் பதில் போடல, ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி. அவருக்கு கோபம் வந்துச்சு. அவருக்கு கோபம் வந்து நான் வந்து கடவுளுடைய வார்த்தைகளை தான் நான் சொன்னேன், நான் கடவுளுடைய வார்த்தைகளை மறுபடியும் சொல்லுவேன், இந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எப்படி சொன்னாலும் நான் சொல்வேன் என்று சொல்லி குரூப் டாக்கு இந்த மாதிரி என்னை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நான் கடவுளுடைய வார்த்தையை சொன்னதுனால அப்படின்னு சொல்லியும் எழுதி வச்சுட்டார். எப்படியோ அது வந்து ஓரளவு அந்த பிரச்சனை அப்படி மாற ஆரம்பித்தது, யாரும் அவ்வளவா கண்டுக்கல, அப்படியே விட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் இப்போ வந்து அந்த சூழ்நிலைகள் யோபுவுக்கு இருந்தும் யோபுடைய நண்பர்களுக்கு இருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். ஏன் மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதர்களுடைய வேதனையை குறித்து ஏன் வந்து அவர்கள் சிந்தை கொள்வதில்லை, ஏன் சிந்தை கொள்வதில்லை என்றால், எல்லா மனிதர்களும் இது வந்து உடைபட்ட உலகமாக இருக்கிறதுனால ரொம்பவும் செல்ஃபிஷா இருக்கிறாங்க, தங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து தேவனை அறிந்தவர்கள் கூட இப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். அப்போ அந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் கண்டிஷன்ல அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு இன்னொரு ஒரு மனிதன் எந்த மாதிரி ஒரு வேதனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறான், அவனிடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. இப்போ இந்த பில்தாத் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம், அவர் எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளை தான் போறாரு, அதை பார்க்க போறோம் நம்ம. இப்போ அவர் என்ன யாருக்காக அதை பேசுறாரு, அவர் யோபுவுக்காக பேசுகிறாரா, தனக்காக பேசுகிறாரா, கடவுளுக்காக பேசுகிறாரா, இல்லை பிசாசுக்காக பேசுகிறாரா, இல்லையா? 4 பேர் தான் இங்க இருக்காங்க. யோபு ஒருத்தர் இருக்காரு, கடவுள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார், பிசாசும் பார்த்து கொண்டு இருக்கிறான், பில்காக்கும் இருக்கிறார், அவர் இந்த 4 பேர் இருக்காங்க, இன்னும் 2 நண்பர்களும் இருக்காங்க. அவங்களுக்காக அவர் பேசின மாதிரி தெரியல, ஏன்னா அவங்கள ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறார். அவர் எதுக்காக வந்து யாருக்காக பேசுகிறார், யாராவது ஒருவர் இந்த இதை வாசித்த பிறகு நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து யாருக்காக அவர் பேசுகிறார் என்ற வார்த்தைக்கு இதை படித்து முடித்த பிறகு எனக்கு நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணும். இப்போ யாராவது ஒருவர் 8வது அதிகாரம் முழுமையாய் படிக்கிறார். அப்பொழுது சூக்கியனான பில்தாத் பிரதித்தரமாக, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவர்களை பேசுவீர், எதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல இருக்கும், தேவ நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ, உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாதகத்தின் ஆக்கினை அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும்,
நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வவல்லவர் நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாக இருந்தீரையானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார். உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையால் இடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது. அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ. சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ, தண்ணீர் இல்லாமல் கோரை புல் முளைக்குமோ? அது இன்னும் பச்சையாக இருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கலும் சீக்கிரமாய் வாடி போகும் அல்லவா? தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரன் நம்பிக்கை அழிந்து போகும், அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை கொடி, அவன் பச்சை செடி, அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். அதன் வேர்கள் கற்குவியில் சிக்கி கற்பாறையை நாடும். அது அதன் இடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதளிக்கும். இதோ அவன் வள்ளியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது. ஆனாலும் வேறே பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவார். உம்மை பயக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றார். நாம இவர் பேசுறது ரொம்ப சாதாரணமா இருக்கிறது அல்லவா, ஆனா அவர் மற்ற இரண்டு நண்பர்களை விட கொடிய ஆயுதங்களை இப்ப யோபு மேல எரிந்திருக்கிறார். சரி, நான் ஏற்கனவே கேள்வி கேட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அது நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். யாருக்காக இவர் பேசுகிறார் ஒன்று, இன்னொன்று அவர் செய்த இந்த வார்த்தைகளிலே மகா கொடிய அந்த ஆயுதம் நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன? இந்த ரெண்டு பேருக்கும் நீங்க ஒவ்வொருவரும் பதில் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஜான்சன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யோபுவை பார்த்துதான் இவ்வளவு வந்து சொல்றாரு. அவர் தேவன் சார்பா தேவனுடைய நியாயங்களை விளக்குறதுக்காக அப்படி யோபுகிட்ட வந்து பேசுறாரு. அப்படியா, சரி, ஓகே. உங்களுடைய கணிப்பு அவர் யோபுவுக்கு தான் பேசுறாரு. சரி, அதுல அந்த கொடிய ஆயுதம் ஒண்ணு எரிந்தாருன்னு நான் சொன்னேன், அது என்னது? அது இவருடைய எந்த நண்பர்களும் அதை செய்யல இது வரைக்கும். எல்லாரும் மாறி மாறி யோபுவுடைய பாவம் யோபுடைய பாவம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஒருவர் ஆறாவது வசனத்துல சொல்றாங்க சார், சுத்தமும் செம்மையுமா இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உங்களுடைய வாசஸ்தலத்தை சாங்கோ பாங்கமாக்குவார் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அப்படி இவர் நீங்க செம்மையா இல்ல, நீங்க சுத்தமும் செம்மையுமா இல்லைன்ற மாதிரி எல்லாரும் மூணு பேரும் அப்படிதான் சொல்றாங்க. நான் நம்ம பின்னாடி நான் கொடிய ஆயுதம் அவர் செய்தார் அப்படின்ட்டு நான் சொல்றேன். வேற யாரு இருக்கிறீங்க? தயாளன் இருக்கீங்களா? இருக்கேங்க சார். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? தயாளன் யாருக்காக அவர் பேசுகிறார், எந்த கொடிய வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்தார், மற்றவங்க எல்லாம் அதை செய்யல இவர் மட்டும்தான் செய்யறார், என்ன நீங்க நினைக்கிறீங்க? இவரோட பாவத்தினால்தான் அது மாதிரி ஆச்சு. மன்னிப்பு கிடைக்கும் தேவனை இனிமேல் அது நெருங்காது அப்படின்னு சொல்றது இவருடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த பாவத்தினாலதான் வந்திருக்கு அப்படின்றத அவரு வலியுறுத்தி சொல்றாரு. முதல் பாதியில அது மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு வரும், அந்த அவரோட சாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி அவரு வலியுறுத்துறாரு. சரி, அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோபுக்கு தான் அவர் சொல்றாரா? என்ன கொடிய வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்தினார்? அவருடைய யோபுடைய பிள்ளைங்களை பத்தி ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரா இவரு? நாலாவது வசனத்துல கொடுக்கிறார், பிள்ளைங்களுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் பாத்தீங்களா. இது என்ன அநியாயம் பாருங்க, இவருக்கு யோபுவை
மற்ற ரெண்டு பேரும் திட்டினாங்க, இவர் வந்து பிள்ளைங்களையும் திட்டுறார். இப்போ வந்து அதுதான் வந்து அநியாயம். இப்போ அட்லீஸ்ட் இவர் வந்து யோபுவுடைய நண்பர் இவர் இல்லையா, ஒருவேளை நம்ம கூட இப்படி சொல்லலாம், யோபுவுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால வந்து இவர் யோபு வந்து இப்படி எல்லாம் சொன்னாரு. ஏன்னா சில சமயம் நம்முடைய வாழ்க்கை வந்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, அதாவது நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா, இப்ப நான் ரொம்ப பெரிய பணக்காரனா யோபு மாதிரி செல்வந்தனா இருந்திருப்பேனானால், அப்போ வந்து பயங்கரமா நான் வந்து பில்லியனரா இருக்கேன்னு வச்சுக்கிடுங்களேன், என்கிட்ட ஒரு ஒரு 10 பில்லியன் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சொத்து என்னிடத்துல இருக்கு. அப்ப என்னுடைய நண்பர்கள் விசுவாசிகளையவே வச்சுக்கலாம், பிலீவர்ஸ் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான பிரச்சனைக்குள்ளாய் நான் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. இப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் யோபுவுடைய நண்பர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அந்த செல்வ திரட்சியும் வெற்றிகளும் ஒரு மனிதனுக்கு அதிகமாய் வரும்போது அவனை சுற்றி இருக்கிற மனிதர்கள் வெளியரங்கமாய் அந்த வெற்றி இருக்கிற வரைக்கும் பேச மாட்டாங்க, ஏன்னா பயப்படுவாங்க. என்னதான் நண்பனாயிருந்தாலும் இவரிடத்துல மகா பெரிய அளவிற்கு பணம் இருக்கிறது, அந்த பணத்தினாலே ஒருவேளை இவர் நம்மை வந்து தண்டித்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி வேதத்திலேயே இருக்கு இல்லையா, ஐஸ்வர்யவானுக்கு வந்து அது அரணான இது மாதிரி பால் மாதிரி, அது அவன் வந்து அவனை யாரும் கிட்ட நெருங்க முடியாது இல்லையா. ரொம்ப யாராவது பிரச்சனை பண்ணா ஒரு லாயர் நோட்டீஸ் போகும் அவங்களுக்கு, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, உங்களை நாங்கள் கோர்ட்ல சந்திக்க வேண்டியது இருக்கும்னா சாதாரண மனிதர்கள் எங்க போவாங்க, அந்த லாயர்ஸ்க்கு எல்லாம் பெற அவரை $300 கொடுக்க வேண்டியது இருக்கும், அவங்க எங்க போவாங்க அந்த பணத்துக்கு. அதனால பயந்து போய் பணக்காரன் இடத்துல யாரும் வம்புகள் வைத்திருக்க மாட்டாங்க. யோபுவுடைய அந்த வெற்றி இருக்கிற வரைக்கும் வாயை திறக்காதவர்கள் இப்போ புதுசா ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவங்க சொல்றது இல்லாம இவங்களுக்கு அந்த குழந்தைங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அந்த பையன்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இந்த பெண்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஏதோ தெரிஞ்ச மாதிரி அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கெட்டவங்க மாதிரி, பாவம் செய்கிற பிள்ளைங்க மாதிரி, அதனாலதான் தேவன் எல்லாவற்றையும் அவங்களை அழித்து போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவுக்கு வர்றாரு. முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு நம்ம ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களை பத்தி ஏதாவது குறை சொல்லும் போது அவ்வளவு வேதனையா இருக்கும். ஏன்னா இப்ப வந்து யோபுவுடைய மனைவி கூட யாரை குறை சொல்றாங்க, அவங்க வந்து யோபுவைதான் குறை சொல்ற மாதிரி இருக்கு, இல்ல கடவுளை குறை சொல்ற மாதிரி இருக்கு யோபு சொல்ற மாதிரி. அதனாலதான் தேவனை வந்து நீ வந்து ஒரு தேவையில்லாத ஒரு காரியத்தை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டாய், அந்த கெடுதலின் விளைவு வந்துருச்சு, அதனால எதை நீ சார்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தினாய, உன்னோட சேர்ந்து நானும் வந்த அத்தோட. அதுதான் அவர் சொல்றா, நான் உன்னை தொடர்ந்து வந்தேன், நீ அவரை தொடர்ந்து போனாய், அவர் தொடர்வதற்கு தகுதியான ஆள் கிடையாது, நீ அவரை தொடர்ந்ததினாலே நான் உன்னை தொடர்ந்து என் வாழ்க்கையும் கெட்டு போச்சு, என்னுடைய பிள்ளைகளும் அழிந்து போயிட்டு, அதனால் நீ அவரை சபித்து உயிரை விடு அப்படின்னு சொல்ற. நீ அவரை சபித்து வாழ்னு கூட சொல்லல, இனிமே என்னுடைய வாழ்க்கையிலே நானும் நீயும் தான், நம்ம வந்து அவரை சபித்து வாழ்ந்து விடலாம் என்று அவள் சொல்லவில்லை. ஏனென்றால் அவ என்ன நினைக்கிறான்னா, யோபு இன்னும் தண்டனைக்கு உட்படணும். ஏன், ஏன்னா தவறான காரியத்தை நம்பி, தவறான மனிதனை, தவறான தேவனை நம்பி, தவறான நம்பிக்கைகளை பிடித்து கொண்டு அவரை பின்தொடர்ந்தான். அதனால அந்த அவன் பின்தொடர்ந்து அந்த தத்துவமும் தண்டிக்கப்பட வேண்டும், அவனும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மையார் நினைப்பதினால்தான் தேவனை தூஷித்து நீ உயிரை விடு. அப்படின்னா என்ன அர்த்தம், உன் முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன், நான் உன்னை பார்க்க மாட்டேன், எனக்கு இருந்து எஞ்சிய நாட்களில் நான் இன்னொரு வாழ்வை நான் தொடங்கிட்டு இந்த நினைவுகளை எல்லாம் என்னை விட்டு அகன்ற விரும்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்றா. எல்லாவற்றுக்கும் காரணம் யோபுவையும் யோபுவின் நம்பிக்கைகளையும் அவள் வந்து சொல்ற. அப்போ அந்த அம்மா கிட்டத்தட்ட டோட்டலா தன்னை விடுவித்து விட்டார்கள்.
வேதனை இருக்கிறது, பிள்ளைங்களாம் போயிட்டாங்களேன்னு சொல்லி. புருஷன் மேல எந்த கரிசனையும் இல்லை, ஏனென்றால் புருஷன் மேல கோபம் வருகிறது. தேவனை நேசிக்கிற மாதிரி தெரியல அந்த அம்மாவுடைய வார்த்தைகள் பார்க்கும்போது. அப்போ அந்த அம்மா கிட்டத்தட்ட யோபுவுடைய நிலைமையை பார்க்கலாம், அவங்களுடைய நிலைமை நல்லா தான் இருக்கு இல்லையா. அவங்களுக்கு வியாதி இல்லை, தோல் வியாதி இல்லை. அவங்களுக்கு வந்து யோபு புரண்டு அழுவது மாதிரி அவங்க அழுத மாதிரி கூட தெரியல. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் நல்லா, அப்ப என்ன அர்த்தம், அப்ப அவங்க பாவமே செய்யலன்னு அர்த்தமா? இல்ல, ஏன் பாவம் செய்யலன்னா, தேவனை அறிகிறதும், நித்திய ஜீவன்னா என்ன, அவரை அறிகிறதும், உண்மையும் உங்களுடைய குமாரனையும் அறிகிறதும், அறிகின்ற அறிவு தான் நித்திய ஜீவன். அந்த அறிவே அந்த அம்மாவுக்கு இல்லை. அப்போ குமாரனை விசுவாசிக்காத அந்த பாவம் இல்லையா, அந்த பாவத்தை அந்த அம்மா செய்யறாங்க. அது ஒரு பயங்கரமான பாவம், தேவ தூஷணம் என்ற பாவம், அதை தூண்டுகிற பாவம். இதெல்லாம் அவங்க செய்த பாவத்தின் விளைவுக்குள்ளாய் இருக்கிறார்கள். நம் கண்களுக்கு முன்பாகவே அது தெரிகிறது. ஆனா அவங்களுக்கு, அவங்க கிட்ட போய் நீயும் இறந்து போன பிள்ளைகளும் இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு பயம், அதுதான் நான் வந்து அவர் எடுத்த பயங்கர ஆயுதம் என்று சொன்னேன். பிள்ளைங்க வந்து பாவம் செய்து அழிந்து போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்றான். இதுல ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கணும். பாவம் செய்து அந்த பாவத்தினாலே தேவனால் அந்த பிள்ளைங்க அழிக்கப்பட்டால் அதுக்கு ஏதாவது ஹோப் இருக்கா? இல்லவே இல்லை. ஏனென்றால் இவன் சொல்றது கரெக்ட்னா அதுங்க நித்தியத்துக்குள்ளாய் போகாதுங்க, ஆள் நரகத்துக்குள்ளா யோபுவால் ஒரு காலம் அவைகளை சந்திக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இந்த குழந்தைங்க இருக்குன்னு சொல்றான். அது எவ்வளவு பயங்கரமான காரியம் யோசித்து பாரு. யோபுவுக்கு ஆறுதல் சொல்றான், இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ சரியாயிடலாம், எல்லா பாவத்தையெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பி கடவுளுக்குள்ளாய் வந்துரு அப்படின்னு. அப்ப செத்து போன பிள்ளைங்களுக்கு என்ன, ஒண்ணுமே கிடையாது அவர்களுக்கு. நீ வந்து நீ அவங்கள பார்க்கவே முடியாது. நீ இப்ப மனம் திரும்பினா நீ சரியாயிடுவே, கடவுள் உனக்கு எல்லாத்தையும் திருப்பி, அதெல்லாம் சொல்றான். அதெல்லாம் ரொம்ப நல்லா மாதிரிதான் இருக்கு. அப்ப பிள்ளைங்க கதி என்ன ஆகுறது? பிள்ளைங்க கதி ஒன்னும் அவ்வளவுதான், அது ஆள் நரகத்துல இருக்கும், நீயும் அந்த பிள்ளைங்களும் இனிமே பார்க்கவே முடியாது. இது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. யோபுக்கு தேவன் எல்லாவற்றையும் ரெண்டாய் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுது. ஆனா நிறைய வேத விற்பனர்கள் இப்படி சொல்லுவாங்க, ஆடு மாடுகளை ரெண்டா கொடுத்தாரு இல்லையா, அதே மாதிரி வயல்வெளிகள், திராட்சை தோட்டம், அதெல்லாம் ரெண்டு ரெண்டா கொடுத்துட்டாரு. முன்னாடி 10 ஏக்கர் இருந்தா இப்ப 20 ஏக்கர், முன்னாடி 100 ஏக்கர் இருந்தா இப்ப 200 ஏக்கர், முன்னாடி 1000 ஏக்கர்னா இந்த தடவை 2000 ஏக்கர். அத்தனை பிள்ளைங்க அவனுக்கு இறந்து போனார்களோ அத்தனை பிள்ளைகள் தான் அவனுக்கு கொடுக்குறாரு. அது ரெண்டா கொடுக்கவே இல்லை. உன்னை கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க, ஏன் ரெண்டா கொடுக்கல, அது மட்டும் ஏன் ஒன்னா கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஒரு செட்டு தான் கொடுத்தாரு ஏற்கனவே பரலோகத்துல அவங்க இருக்கிறாங்க. இன்னொரு செட்டு வந்து இவங்க, சோ ரெண்டு செட்டை வந்து ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆமா, கரெக்ட் கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். 6 பிள்ளைங்க இருந்தா 6 பிள்ளைங்க அங்க இருக்காங்க, 8 பிள்ளைங்க இருந்தா 8 பிள்ளைங்க அங்க ஏற்கனவே இருக்காங்க. தேவனை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவருக்குள் மரித்தவர்கள், பரிசுத்தத்துலதான் அவங்க மரித்திருக்காங்க. அதனால அவங்க வந்து அழிந்து போனவர்களுக்கு சமமானவர்கள் கிடையாது. அதனால இன்னொரு செட்டு கொடுக்கல அவர். ஆனால் ஆடு மாடுகள், வயல்வெளிகள்லாம் அவைகள் அழிந்து போனவைகள், அவைகள் வந்து தேவனுடைய சமூகத்துல போய் இழைப்பார்கள் இல்ல. அதனால அவைகளை இரண்டாய் அவர் கொடுக்கிறார். பெரிஷபிள், நான் பெரிஷபிள்னு சொல்லுவாங்க கமாலிட்டியில. பெரிஷபிள் என்பது இல்லாமல் போகும், அழிந்து போகும், அது பெரிஷபிள். நான் பெரிஷபிள் என்றது வேற ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளவுதான். தேவனுடைய சமூகத்துல அந்த பிள்ளைங்க இளைப்பாறி கொண்டு இருக்கிறதுனால தேவன் அவனுக்கு 1 செண்ட் பிள்ளைங்களை தான் தந்தார், 2 செண்ட் கொடுக்கல. ஆனா எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் 2 செட்டா கொடுக்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னா, யோபுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி நடக்க போற காரியங்கள் யோபுடைய நண்பர்களுக்கு பதில் அளிப்பதாய் இருக்கிறது.
கடைசி வரைக்கும் யோபு நான் தவறு செய்தேன், அந்த என் தவறினாலதான் எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்லாம் சொல்லலவே இல்லை. அதனால கடவுளும் வந்து அவனுக்கு முன்னாடி உன் பாவத்தினாலதான் நான் இதெல்லாம் அனுமதித்தேன் அப்படின்னு சொல்லல அவர். ஆனால் தேவன் எந்த அளவிற்கு அவனுடைய வாழ்க்கையிலே தன் பதில்களை கொடுத்தாரோ அந்த அளவிற்கு வந்து அவர் ஆசீர்வாதங்களை எப்படியெல்லாம் கொடுத்தாரோ அது வந்து அவனுடைய வாழ்க்கை அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கும்படியா இருந்தது. அப்போ மரித்த மனிதர்கள் தேவன் அதை திருப்பி கொடுக்க இன்னொரு செட்டு கொடுக்காததுனால அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னொன்று ஒரு பெரிய ஆசீர்வாதம் யோபுவுக்கு தேவன் கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம், அதை ரொம்ப தெளிவாய் பார்க்கலாம். அது நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். யோபுவுக்கு இந்த அளவிற்கு கேவலமா யோபுவை பழித்தவர்கள், அவனுடைய பிள்ளைகளை பழித்தவர்கள், அவனை வேதனைக்குள்ளாய் கொண்டு வந்த மனிதர்கள், இவங்க எல்லாருக்கும் யோபுவை ஜெபம் பண்ண சொல்றாரு. எவ்வளவு பயங்கரமான விஷயம் பாருங்க. இதை விட பயங்கரமான விஷயம் எதுவுமே கிடையாது இல்லையா. மானம் இருந்தா அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம நண்பர்கள் உபயோகப்படுத்துறத நம்ம பார்த்திருக்கோம். உனக்கு மானம் இருந்தா இப்படி பண்ணவியா அப்படின்னு எந்த மனிதர்களுக்கு அவர் ஜெபிக்க சொல்லுகிறார். அவனை வேதனைப்படுத்தி அவனுடைய பிள்ளைகளை வந்து சபித்து அவன் ஒண்ணுமே இல்லை கெட்டவன் ஹிப்போக்ரட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைத்தவர்களுக்காய் ஜெபிக்க சொல்கிறார். அதுதான் அந்த இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுவாபம். அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வரணும்னு அவர் பார்க்கிறார். இப்போ இந்த மாதிரி மனிதர்களுக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார். ரொம்ப தெளிவாய் வேதத்துல இருக்கே, அவர் இந்த உலகத்திலே சிலுவையிலே தன்னுடைய இதை கொடுக்கும்படியாய் வருவதற்கு முன்பாகவே பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே அவருக்கு எப்படி நம்முடைய பிஹேவியர் இருக்கிறோம்னு சொல்றார். நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும் என்றால் அவர்களுக்காய் ஜெபித்து அவர்களை நேசிக்க வேண்டும் இல்லையா. நேசிக்காம ஜெபிக்க முடியாது இல்லையா. அப்படிதான் போட்டிருக்கு. யோபு உன்னிடத்துல நீ போய் அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும். அப்போ எனக்கு ஒரே ஒரு இவ்வளவு தீமைகள் செய்யறாங்களே நம்மை சுற்றி இருப்பவர்கள், 10 வருடம் 12 வருடம் நம்மளை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் மூவ் ஆகாதபடிக்கு நமக்கு தொடர்ந்து நஷ்டங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களே இவர்கள், இவர்களுக்கு நான் என்ன செய்வது? ஆண்டவருடைய வசனம் சொல்லுதே இவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காய் நான் ஜெபிக்கும் போது வேதத்துல போட்டிருக்க நம்ம பின்னாடி நம்ம பாக்குறோம் யோபின் சிறை இருப்பை தேவன் மாற்றினார் என்று போட்டிருக்கு. அப்போ விடுதலை கொடுப்பவர்கள் மனிதர்கள் அல்ல, வேதனைப்படுத்துபவர்கள் மனிதர்கள். வேலுக்கு வந்து அது கொட்டுகிற தன்மையிலிருந்து அது மாறுபடுவதில்லை, அது கொட்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு நம்ம என்னதான் நன்மை செய்து நம்ம எடுத்து அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அதை எடுத்து நம்மளுடைய அருகாமையில வைத்தால் அதுக்கு என்ன தெரியும்? அது கொட்டதான் தெரியும். உடனே சாப்பாடெல்லாம் போடுறான், நமக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்து பராமரிக்கிறான் என்று சொல்லி அது சும்மாவா இருக்கும் சொல்லுங்க. அந்த மாதிரிதான். அதாவது யோபுவுடைய நண்பர்கள் எவ்வளவாய் தீமை செய்தாலும் அது அவர்களுடைய தன்மை, அது அவர்களுடைய தன்மை, அது மாறணும். தேவன் அதை வந்து அவங்களோட டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா யோபுவுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? யோபுவுடைய தன்மை மன்னிக்கிறதாகவும், எப்படிப்பட்ட மனிதர்களுக்காகவும் ஜெபிக்கிறதாகவும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் நேசிக்கிறதாகவும் இருக்க வேண்டும். இதெல்லாம் விட ஒரு பயங்கரமான ஒரு ஒரு திவ்ய சுவாபம் உள்ள ஒரு மனிதனாய் யோபு வாழ்ந்து காட்டி இருக்கிறான். அது என்னன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க. நான் எதை நான் நெக்ஸ்ட் அடுத்தது நான் பேச போறேன்னு நீங்க கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். அதாவது யோபு கெட்ட நண்பர்களுக்காக ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு திவ்ய சுவாபத்தின் சர்டிபிகேட்டை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டான். நமக்கும் அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆனால் இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை யோபு செய்து
இன்னும் ஒரு நற்சாட்சியை பெற்றான். அது என்ன? அதாவது இந்த அளவிற்கு அவனை கேவலமாய் நடத்திய அதே பெண்ணோடு அவன் குடும்பம் நடத்தி இன்னொரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கான். அது வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த அளவிற்கு அவனுடைய இதயம் வந்து மன்னிக்கிற இதயமாய் மாறி இருக்கிறது பாருங்க. நண்பர்களுக்காக ஜெபிச்சிடலாம், ஏன்னா அவங்க போயிடுவாங்க இல்லையா, அவங்க எப்போ இவனோட இருக்க போறதில்லை, ஒரே வீட்டில் அவர்களோடு அவன் வாழப் போவதில்லை. ஆனால் எத்தனை வருடம் அந்த அம்மா வந்து இவனோடு பயணித்து இருக்குமோ நமக்கு தெரியாது. வேதத்தில் இருக்கிறத பார்த்தா எல்லாம் அடல்ட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்கு, எல்லாம் கிட்ட மினிமம் அவங்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் யோபுவுக்கும் 25 வருடமோ இல்லை 25 வருடத்திற்கு மேலான திருமண வாழ்க்கை தான் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே அத்தனை வருடங்கள் இந்த மனிதனோடு வாழ்க்கையில அவனுடைய வெற்றியினுடைய பலன்களை எல்லாம் இந்த அம்மா ருசித்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அன்பற்ற ஒரு பெண் என்று தன்னுடைய வேதனையின் உச்சாணியில் இருக்கும் போது தன்னை செத்துப்போ என்று தொலைந்துபோ என்று சொன்ன அந்த பெண்மனையை மன்னித்து அதை மறுபடியும் வாழ்க்கை துணையோடு வைத்து அவன் வாழ்கிறான் பாருங்க, அது எவ்வளவு பெரிய திவ்ய குணம். அந்த திவ்ய குணத்தினாலதான் அவர் சொன்னார் யோபுவை மாதிரி யாருமே இல்லைன்னு சொன்னார். என் தாசனாகிய யோபுவை இன்மேற் கண் வைத்தாயோ, ஏன் அவன மாதிரி யாருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆட்டிடியூடு, இந்த ஆட்டிடியூட வந்து தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு மனிதனுக்கு விரோதமாய் நான் என்ன பேசுறேன், இன்னொரு மனிதனுக்கு விரோதமாய் என்னுடைய நடக்கை இருக்கிறது, அவனை ஆதரிப்பதாய் இருக்கிறதா, அவனை கெடுக்கிறதாய் இருக்கிறதா, என் விரோதிகளை நான் எப்படி நடத்துகிறேன், என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற என்னுடைய நண்பர்களை நான் எப்படி நடத்துகிறேன், என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற என்னுடைய மனைவியை நான் எப்படி நடத்துகிறேன், எல்லாம் அவருடைய பார்வையில் இருக்கிறது. அவரிடத்தில் நச்சாட்சி நமக்கு வரணும்னா எல்லாம் கரெக்டா இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும். அவர் தன்னை மாதிரிதான் இருக்கணும்னு சொல்றாரு, வேற மாதிரி இரு அப்படின்லாம் சொல்லல. அவர் வாழ்ந்து காட்டினார் நமக்கு, நாம் அவரை மாதிரி இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய வாசனங்கள் மூலமாய் நீர் எங்களோடு பேசுவதற்கு நன்றி. யோபுடைய வாழ்க்கையில திவ்ய வாழ்க்கையை நீர் மாற்றி காண்பித்தீர் ஆண்டவரே. அவனுடைய வாழ்க்கையே திவ்யம் சுவாமி, அவனுடைய வாழ்க்கை ஆண்டவரே, அவனுடைய ரியாக்ஷன்ஸே திவ்யமாய் இருக்கிறது சுவாமி. அந்த திவ்யத்தை எங்கள் இடத்துல பகிர்ந்து கொண்டீங்களே அப்பா நன்றி. உங்களுடைய பிள்ளையுடைய திவ்ய வாழ்க்கையை எங்களுக்கு ஷேர் பண்ண திருவுளம் பற்றினீங்களே அப்பா, அது எவ்வளவு பெரிய பாக்யம் சுவாமி. அந்த உத்தமத்துக்குள்ளா எம்முடைய குமாரனே ஆண்டவரே ராஜா, கிருபையினாலே பரிசுத்த ஆவியின் உதவியினாலே இந்த உத்தமம் எங்களிடத்திலும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தார். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே.